எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். அவளை தான் நான் டிவோர்ஸ் பண்ணி அனுப்ப போறேன்ல. இன்னும் ரெண்டு மாசத்துல சக்தி என்னை விட்டு போயிடுவா. அப்பா நல்ல காலம், இவ உண்மையை சொல்லிட்டா. சரிப்பா நீ போ. சரிம்மா. பாத்தியா பாத்தியா, இப்பவாது நம்புற இல்ல? சரி இப்ப சொல்லு, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வாழ்ந்தா நான் அவர் கூட தான் வாழ்வேன்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்பதான் என் மனசெல்லாம் குளிர்ந்து இருக்கு. என் பையன் சிவாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே சிவாவை பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்புமா. வெயிட் வெயிட், அவசரப்படாதீங்க, நான் இன்னும் முடிக்கல. நான் அவர் கூட தான் வாழ்வேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு அவரு ஒத்துக்கணும்ல? அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னா, சிவாவை என் கூட சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பிளான் போடணுமோ அது நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. நான் சினிமால நடிக்கிற மாதிரி எதர்ச்சியா வந்து நான் நடிச்சிடுறேன், அப்பதான் என் மேல அவருக்கு காதல் வரும். நம்மளே பிளான் பண்ண சொல்றா? சரி ஆண்டி, நான் சிவா கூட போய் ரொமான்டிக் சாங் ஆட போறேன். பாய். அம்மாடி, அவ உன்னை இன்னும் லவ் பண்ணவே இல்லையம்மா. அவர் லவ் பண்ணலனா என்ன? நான் அவரை லவ் பண்றல, அது போதும். சரி அம்மா, அம்மா என்னம்மா இப்ப எதுக்கு நீ சாமி வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? அம்மாடி, நான் சாமி வந்து ஆடலமா, சந்தோஷம் வந்ததால ஆடுறேன். நீ சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? என்னமா அப்படி கேட்டுட்ட? அந்த அனுஷ்கா தான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாளே. வாய் மூடு. இப்ப எதுக்கு நீ கத்துற? நீயே எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவ போல இருக்கே. நான் கத்தவா செஞ்சேன்? இத காதல மாட்டினதால நான் என்ன பண்ணனே தெரியலமா. சாரிமா. ஆமா, ஆவுனா இத ஒன்னு சொல்லிடு. அனுஷ்கா கல்யாணத்துக்கு சம்மதிச்சதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அவ நமக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்காளே, சிவாவையும் அனுஷ்காவையும் ஒன்னு சேர்த்து வைக்க சொல்லி. ஆமா, அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியாமா? வரேன் இரு. இந்த லேகியத்தை எப்படியாவது சிவாக்கு பால்ல கலந்து கொடுத்துட்டு சிவாவையும் அனுஷ்காவையும் ஒரே ரூம்ல இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்படி மட்டும் பண்ணிட்டோம், கண்டிப்பா சிவா அனுஷ்காவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். சூப்பர் ஐடியாமா. இந்த மாதிரி ஐடியா எல்லாம் நமக்கு மட்டும்தாமா தோணுது. இப்பவே நான் போய் சிவாவுக்கு இதை கொடுத்துட்டு அனுஷ்கா ரூம்ல விட்டுட்டு வந்துடுறேன்.